இந்த சூப் வந்து அருமையான ஒரு உணவு. நாங்கள் ஏற்கனவே எப்படி சூப் செய்திருந்து இந்த சூப்பும் பட்டர் பூசியிருந்தாங்க முதலில். இது வந்து ஒரு சீஸ் மாதிரி அருமையாக இருக்க முடியும். இதுவும் ஒரு பட்டர் தான். பட்டரில் மிளகு தூள் அப்படி கணக்கு விஷயங்கள் கலந்துருப்பாங்க. அருமையாக இருக்கும். இதுவும் பானில் வந்து நல்லபடி பூசம் பூசிட்டு அப்படி மடிச்சு நிறைய ஆண்டுகளாக இது சாப்பிட்றதுக்கு இல்லை. ரெண்டாவது நாங்கள் டெனிஸில் டென்மார்க்கில் இருக்கும்போது வாங்கி சாப்பிட்டது. இப்போ அமெரிக்காவுக்கு வந்து இப்போ 23 வருஷமாக ஆகுது. இப்போ 23 வருஷமாக நாங்கள் டென்மார்க் சாப்பாடுகள் சொல்லுவாங்க மிஸ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விளந்துருந்துருக்கோம். அருமையாக இருக்கும். டென்மார்க்லேயும் நல்ல குவாலிட்டி எம்டின்ற ஒரு கம்பெனி இருக்கு. எம்டி ப்ராடக்ட் அது வந்து பெசில் கலந்தது பசலி கலந்தது பெசிலின்வாங்க பெசிலின்வாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் சொல்லுவாங்க. இத்தாலியில் ஒரு பேர், டென்மார்க்கில் ஒரு பேர், ஜெர்மனில் ஒரு பேர், கியர் கார்டன் என்று சொல்கிறது. கே கே இ டெனிஷில் வந்து பியூர் எழுத்துருக்கு. ஏமியும் சேர்ந்த மாதிரி இந்த ஏ என்னுவாங்க. இப்போ கே கார்டன்
ஓகமெல்லாம் குத்து வச்சு கேக் கார்டன் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில பேர் அவங்க தயாரிக்கிறாங்க இந்த பட்டர் கணக்கு சலாட் எல்லாம் செய்வாங்க, நல்லா இருக்கும். அது இந்த சூப்போட வச்சு இந்த பானை சாப்பிடாங்க. டனிஷ் மொழியில வந்து அந்த அவதானிக்கிறது, கவனிக்கிறது, பராமரிக்கிறது. ஆங்கிலத்தில் கேஆர்ன்றோம் இல்லையா, அந்த தேக்கையா, அது மாதிரி தான் அந்த எழுத்து தான் வித்தியாசம். கே ஏஆர் இங்க சிஏஆர் இவ்வளோ அவங்க கேஆர். கார்டன் உண்டா, அது பண்ண கார்டு கார்டன் தோட்டம் மாதிரி. இந்த ஆடு மாடுகள் கோழிகள் வளர்க்குற ஒரு பண்ணை. இது வந்து பண்ணை கவனிப்பு, பண்ணையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு உற்பத்தி பொருள். டென்மார்க் வந்து ஒரு கால்நட வளர்ப்பில் மிகவும் பிரபல்யமான நாடு, நிறைய வருமானம் அவங்களுக்கு. இதாக வெளிநாடுகளுக்கெல்லாம் நிறைய ஏற்றுமதி செய்கிறாங்க. தரமான உற்பத்தி பொருட்கள், மிக தரமான உற்பத்தி பொருட்கள். அது உணவு உண்ணும்போது தான் அது தெரியும் ஒவ்வொரு நாட்டில் உள்ள பொருட்களுடைய விசேஷம் என்னன்னு சொல்லி. அவரை உண்ணும் பொழுது தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் டென்மார்க்கில் டேன்ஷ் என்று சொல்கிறது, டென்மார்க்கில் வந்து அவருடைய நான் ஒரு 10 வருடம் இருந்திருக்கேன். என்னுடைய குடும்பம் ஒரு 5-6 வருஷம் இருந்தவங்க. இப்போ அங்கே வந்து இது ஒரு மிக பிரபல்யமான உணவு. சூப் குடிக்க போறோம், அருமையான சூப். கிழங்குள்ள உருளைக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, சோளம் எல்லாம் சேர்த்து அவிச்சபடிய அந்த எல்லாத்துடைய சுவையும் இருக்கு. கார்லிக் பத்தியப்படாது. இப்படி குடிச்சதான் எங்களுக்கு குடிச்ச மாதிரி இருக்கு. கரண்டி ஏல வச்சு கொண்டு இந்த உரைச்சல் வந்து நல்ல மெதுமை அவிப்பட்டுருது. நல்ல இறைச்சி வந்து பாலம் பாலமா அப்படியே பிரியும், நல்லா அறிஞ்சது. இல்லை அருமையான இறைச்சி. அருமை காலி ஆயிட்டது. நல்ல ரெண்டு துண்டு பான், ஒரு பெரிய பான், ஒரு துண்டு சின்ன ஸ்லோய்ஸ் இறைச்சி, ஒரு 4-5 துண்டு. அருமையான ஒரு உணவு சூப். இந்த சூப் வைக்கிற முறை உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன், செய்து சாப்பிடுங்க. மாற்றுச்சியான யோசிக்காதீங்க. மாற்றச்சி உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு. உலகத்தில் அதிகமான பிரகாரங்க எங்களோட உடம்புகள் இல்லை. 63 வயசுல அப்படி இருக்கணும் ஆம்ஸ். காரணம் சாப்பாடு தான். பொண்டாட்டி கவனிக்கிறது, பிள்ளைகள் கவனிக்கிறது, சுப்பேத்தி சுப்பேத்தி உடம்பை வளர்த்து விட்டுருக்காங்க. உணவுக்காகத்தான் மனிதன் வாழ்கிறான்.
எல்லா உயிரினங்களும் உணவு தேடித்தான் அலைகின்றன. அடிப்படை தேவை உணவு. கூடு கட்டுற பறவைக்கு குஞ்சுகளை பொறித்து போட்டு அது பறக்கும், உணவு தேடி பறக்கும். கடல் புறாக்கள், கடல் காவாய், கடல் கொக்கு, கடல் பருந்து, இப்படி நிறைய பறவைகள் கடலை தாண்டி எங்கேயெல்லாம் அலைஞ்சு இருக்க இடமில்லாமல் அந்த நீரில் மிதந்து மிதந்து மீன்களை பிடிச்சி சாப்பிடும். எல்லா உயிர்களும் உண்டு தான். நாங்கள் இப்போ மாடு சாப்பிடக்கூடாதுன்றா பாடு சாப்பிடலாமா? என்ன இதெல்லாம் கூடுதலான மாட்டிறைச்சியோட மாட்டிறைச்சியும் இல்லை, ஏன்னா மாட்டிறைச்சியில் வந்து கொழுப்பு ஆட்டிறைச்சியை விட குறைவு. ஆட்டிறைச்சி சாப்பிட்டா நிறைய பிரச்சனை ஆகும், இந்த இறைச்சியில் சாதம் அப்படி பிரிக்க பிரிக்க அப்படி கொழுப்பெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்து அப்படி நல்ல ஒவ்வொரு எனவே உணவு என்பது உடம்புக்கும் தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய உணவாக இருக்க வேண்டும். நல்ல உடம்புக்கு வலி சேர்க்கக்கூடிய உணவாகவும் இருக்க வேண்டும். எல்லோரும் நன்றாக உணவை அருந்தி மகிழ்ச்சியாக இருங்கள். இதில் ஆடு என்ன, மாடு என்ன, கோழி என்ன, குருவி என்ன, கொக்கு என்ன, வண்டு என்ன, எல்லாம் ஒரு உணவு தான். ஆண் என்ன, பெண் என்ன, நீ என்ன, நான் என்ன, எல்லாம் ஓரினம்தான். அதுபோல் ஆடு என்ன, மாடு என்ன, கோழி என்ன, கொக்கு என்ன, எல்லாம் ஒவ்வொரு வகைதான். எல்லோருக்கும் நன்றி. எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையை அழகாக கொண்டு போங்க. எல்லோருக்கும் வணக்கம்.